சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சுப்பு நம்ம பொழப்பு இப்படி ஆகி போச்சுடா. அதான் சாமி, எனக்கு ஒன்றும் புரியல. பிரசாத் பயலுக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சு. இனி சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். இந்த அண்ணதாண்ட போயில நம்ம இப்படி ஏமாத்திட்டு போயிட்டே சாமி. அவனை சாமி, இந்த நாச்சிமுத்து வாங்க. அண்ணே, உங்களை தெரிதானே நாங்கள் வர்றோம். என்ன எவ்வளவு வேகமா வர்றீங்க? ஆஹா, அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம அருண்வாக்கு சொக்கர் சாமி காரக்குடியில பயங்கர பிரபலம். இங்க புதுவையில இப்பதான் பிரபலம் ஆயிட்டு வர்றாரு. தெருவில் வரும்போது மக்கள் எல்லாம் அருள்வாக்கு சொல்லுங்க, ஜாதகம் பாருங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிடுவான்னு பயந்துதான் நாங்க ஓடி வந்தோம். என்ன சாமி சுப்பு, கரெக்டா லைன புடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா சாமி? பிரபாகண்டாகும். பின்ன பிரசாத் பணத்தை அடிச்சானே அண்ணா வேண்டவன், அவனுக்கே நான் சொல்லித்தானே காசு வந்துச்சு. இல்லைன்னா அவன் போய் பிரசாத்து கூட பார்ட்னர் சேர முடியும். நான் சொல்லித்தான் எல்லா பேருக்கும் காசு வருது. அது என்னுடைய அருள்வாக்கோட மகிமை. புண்ணாக்கு மகிமை. ஏயா, இவ்வளவு மகிமை உள்ளவன் அடுத்த மூஞ்சியை பார்த்து அருள்வாக்கு சொல்றதை காட்டிலும் ஓ மூஞ்சியை கண்ணாடியில பார்த்து அருள்வாக்கு சொன்னா உனக்கு பணம் சேரும் இல்லையா? கண்ணாடியை பார்த்து ஐயோ, தனக்குத்தானே ஜோசியம் சொன்னா பலிக்காதுங்க. இது வேறையா? சரி விடு, ஓம் பொழப்பை பத்தி எனக்கு என்ன வந்துச்சு? சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அது வந்து சாமி, இல்ல நாங்க உங்கள்கிட்ட ஒரு வேலை ஒண்ணு ஒப்படைச்சோம். ஆமா, ஒப்படைச்சீங்க. இப்ப என்ன அதுக்கு? அட்வான்ஸ் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா உடனே வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், நீங்களும் கொடுத்தீங்க. இப்ப என்ன அதுக்கு சார்? வேலை எந்த நிலைமையில இருக்குது? காசு எங்களுக்கு எப்ப சார் கிடைக்கும்? யோ, மூஞ்சிய பார்த்த உடனே 3 வார்த்தை சொல்றதுக்கு தானே அருள்வாக்க. உழைக்கணுமியா? தேடணும். தேடிக்கிட்டு தான் இருக்கேன். 4 பக்கமும் இங்க ஆளுங்க போயிருக்காங்க.1 லட்சம் கிடையாது. நம்ம டீல் கேன்சல். நீ அண்ணநாட்டவத்தை கண்டுபிடிக்க வேண்டாம், நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம். நாங்க கொடுத்த அட்வான்ஸ் மட்டும் நீ திருப்பி கொடுத்துரு. எதே திருப்பி கொடுக்கறதா? யோ, என்ன அது? உங்க இஷ்டத்துக்கு டீல கேன்சல் பண்றீங்க? இங்க வரு, அதெல்லாம் நடக்காது. மிஷின்ல கொடுத்த கரும்பு ஜூஸ் ஆதான் வெளியில வரும், திரும்ப கரும்பா வராது. வேணா நாச்சிமுத்து, இது ரொம்ப அநியாயம். என்ன அநியாயம்? வேலையை பாருன்னு சொல்லுவீங்க, அட்வான்ஸ் கொடுப்பீங்க, பாதி வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் வேலை பார்க்க வேணா காசு கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப கேட்பீங்க. ஏய், இங்க இரு, விட்டேன்னு வச்சுக்க. ₹1000 உங்களுக்கு 50 பைசா போக முடியாது.